மாதிரி இல்லாமல் பேஸ்மெண்ட்ஸ் இப்படி இல்லாமல் ஜஸ்ட் வந்து இப்படி வந்து வளைஞ்ச மாதிரி இருக்குது, உருண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு மாடல். இட்லியும் அலுமினியம் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இடத்துல நெக்ஸ்ட் வந்து டபரா பார்த்துடலாம், பிரியாணி டபரா. ஸோ இது வந்து பொட்டெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பிளெயினாக இண்டோலியத்தில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. இண்டோலியத்தில் வீட்டு பர்பஸ்க்காக ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் நிறைய தேடுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் தான் உங்களுக்கு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அப்படியே கிடக்கும், ஒரு 50 வருஷத்துக்கு அப்படியே கிடக்கும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெவி வெயிட்டில் இருக்குது. வித் லிட்டோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இண்டோலியத்தில் நல்ல ஹெவி பாட்டமில் ஹெவி வெயிட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸோ 7 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு டபரா செட்டு இண்டோலியத்தில் காமிக்கப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். ரம்ஜான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு டபரா செட்ஸ்க்கெல்லாம் நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 2.5 கிலோ அரிசி 2.5 கிலோ கறி பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு டபரா. இப்போ வந்து பொட்டு வச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சைடில் வந்து அந்த பொட்டு வந்து எக்ஸ்போஸ் ஆகலை, பேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் குழி குழியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அலுமினியத்தில் இருக்குது, ரேட் வந்து 830 ருபீஸ். ஸோ இதான் வந்து உங்களுக்கு சுற்றுலா இப்படி தான் இருக்கும், அண்ட் பேக் சர்ஃபேஸில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு எத்தனை கிலோ செய்யலாம் தாத்தா பிரியாணி? எவ்வளோ? 2.5 லட்சம் 2.5 கறி அதான் மொத்தம் மொத்தம் 5. ஸோ 5 கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ அதுக்குரிய தரமான ப்ராடக்ட்டு உங்களுக்கு அலுமினியத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லிட்ஸ் வந்து இங்கே கவலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏகப்பட்ட லிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான லிட் வந்து அவங்களே பொருத்தி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணாலும் பண்ணுவாங்க, நேரில் விசிட் பண்ணி வாங்கியிருக்கனாலும் ஏகப்பட்ட வந்து உங்களுக்கு லிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 340 ருபீஸ்க்கு அடுத்த சின்ன சைஸு, இது 3 கிலோ பிடிக்குமா? 2 கிலோ. ஸோ 2 கிலோ பிரியாணி பண்ணலாம், 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி. அதே மாதிரி பொட்டு வச்சதுல அலுமினியம் பாத்திரம். ஸோ பின்பக்கம் இப்படி தான் இருக்குது. ஸோ வெயிட் ரொம்ப ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல வெயிட்டாகவே இருக்குது உங்களுக்கு. ஸோ ரேட் பார்த்திங்கன்னா 340 ருபீஸ் மட்டும்தான். ஸோ 2 கிலோ தாராளமாக பண்ணலாம் நீங்கள். இது எத்தனை கிலோ பிடிக்கும்? ஸோ இங்கே வந்து 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு ரவுண்ட் அப் பண்ண கிடையாது சார். சார் 2.5 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ அந்த வகையில் இது பார்த்திங்கன்னா 375 ரூபாய்க்கே பொட்டு வச்ச அலுமினியத்தில் 2.5 கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கறியும் அரிசியும் ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க, 2.5 கிலோ அரிசி அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரியாணி செய்யலாம். ஸோ ரம்ஜானுக்கு ரொம்ப நல்ல ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொட்டு பாருங்கள், இங்கே வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து எம்போஸ்ட் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் நல்லா வந்து கீழே வந்து குழி குழியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல வந்து ஒரு பிரிண்ட் இருக்குது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ரெட்டு வந்து ஒன்றே ஒன்று சாம்பிள் பீசஸ்ஸு காமிச்சிடுறேன். ஸோ 120 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த லெட்டு. இண்டோலியத்தில் நெக்ஸ்ட் வந்து டபரா பார்த்துடலாம், பிரியாணி டபரா. ஸோ இது வந்து பொட்டெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பிளெயினாக இண்டோலியத்தில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. இண்டோலியத்துலேயும் அலுமினியத்துலையும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி வெயிட்டாக இருக்குது அண்ட் செம்ம பாலிஷ்டாக இருக்குது, உங்களுக்கு ஸ்டிக் ஆகிற ப்ராப்ளமே இருக்காது. அலுமினியத்தில் நான்ஸ்டிக் கோட்டிங் வர மாதிரின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இண்டோலியத்தில். ஸோ இது வந்து 1.5 கிலோ அரிசி பிடிக்கும், அதாவது பிரியாணி 1.5 கிலோ நீங்கள் செய்யலாம். 3/4 கிலோ கறி 3/4 கிலோ அரிசி போட்டுடலாம். அண்ட் ரேட் வந்து சொல்லிடுறேன் ஃபீஸ் 525 ரூபாய். பயங்கர குவாலிட்டி, பயங்கர வெயிட்டு தான் பின்பக்கம். இது ஒரு மாடல். ஸோ அதுலேயே வந்து ஒரு மாடல் பார்த்தீங்க இல்லைங்களா, இது வந்து பிளெயினாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பாருங்கள் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. இது என்ன ஷேப்பு? உருட்டு உருண்டு உருண்டிட்டு இருக்குது. ஸோ நல்ல ஒரு உருளி ஷேப் மாதிரி இருக்குது பாருங்களேன், நல்லா வளைஞ்சு ஒரு உருளி ஷேப் மாதிரி இருக்குது. பேஸ்மெண்ட்ஸ் வந்து டக்குன்னு வளையாமல், டக்குன்னு வந்து இந்த மாதிரி இல்லாமல், பேஸ்மெண்ட்ஸ் இப்படி இல்லாமல் ஜஸ்ட் வந்து இப்படி வந்து வளைஞ்ச மாதிரி இருக்குது, உருண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு மாடல், இதுவும் இண்டோலியம் தான். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ நல்ல ஒரு குழியுள்ள கடாய் ஷேப்பில் இருக்குது, இது பயங்கர குழியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு இது வந்து நல்ல அகலமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து நல்ல வந்து ஒரு குழியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ 695 ருபீஸ்க்கு உரிய டபரா. அப்புறம் கறி 2 கிலோ சொல்லக்கூடிய இண்டோலியத்தில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ ரேட் வந்து 695. அதே மாதிரி இந்த உருண்டை ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, உருளி ஷேப் மாதிரி இருக்குது, அதில் வந்து 750. இதுக்கு அடுத்த சைஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 கேஜி பார்த்தீங்க இல்லைங்களா, இப்போ வந்து தாராளமாக நீங்கள் ஒரு 2.5-3 அந்த மாதிரி செய்யலாம். 750க்கு 1 கிலோ செய்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி 5 கிலோ 3 கிலோ 2.5 கிலோ 3.5 கிலோ அந்த மாதிரி ஏகப்பட்ட டபராஸையும் அடுக்கி வச்சுருக்காங்க.
எத்தனை லிட்டர்? நாலு. ஆமாம், ரெண்டு லிட்டர் ரெண்டு கறி. ஸோ 2 கிலோ கறி, 2 கிலோ அரிசி, பிரியாணி பார்த்தீங்கன்னா 4 கிலோ பிரியாணி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இண்டோலியத்தில் நல்ல ஹெவி பாட்டமில் ஹெவி வெயிட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எந்த அடுப்பில் வேணால் மூட்டி செய்யலாம். ரேட் பார்த்தீங்கன்னா 1410 ரூபாய். ஸோ இங்கே பாருங்கள் பின்மாடி உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இண்டோலியத்தில் செம்ம ஸ்ட்ராங், செம்மையாக பாலிஷிங்காக ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4 கிலோ பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் வித் ரேட்டோட. 1.5-3 இண்டோலியத்தில் 3 கிலோ பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 720 ரூபாய் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டோலியத்தில் 3 கிலோ பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே 1 கிலோ 1/2 கிலோ ஸ்டார்டிங்லேருந்து பெரிய 30 கிலோ வரும் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்குமே உங்களுக்கு இண்டோலியத்துலேயும் சரி அலுமினியத்துலேயும் சரி எல்லா பர்பஸ்லேயும் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ரம்ஜான்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 720 ரூபாய்க்கு இதுதான் உள்ளளவு. இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் தான் உங்களுக்கு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அப்படியே கிடக்கும், ஒரு 50 வருஷத்துக்கு அப்படியே கிடக்கும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெவி வெயிட்டில் இருக்குது. வித் லிட்டோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 கிலோவுக்கு நம்ம வந்து டப்ரா செட்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். புள்ளி வச்ச மாதிரி அலுமினியத்தில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதனுடைய பேக் சர்ஃபேஸ். அண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 299 மட்டும்தான். ஸோ நல்ல வந்து குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஒரு தக்கையாக இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் அடுப்பில் வச்சு கூட செய்யலாம். ஸோ 1 கிலோ 1/2 கிலோ ரைஸ்னால் 1/2 கிலோ கறி பண்ணுற அளவுக்கு இருக்குது. அண்ட் அகெயின் வந்து இந்த இண்டோலியத்துலேயும் காமிச்சிடுறேன், 1 கிலோ பண்ணுற அளவுக்கு 670 ரூபீஸ். ஸோ 1 கிலோ பிரியாணி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இண்டோலியத்தில் இருக்குது. இதுதான் வந்து உள்பக்கம் சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் பேக் சர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நல்ல ஹெவி பாட்டமில் இருக்குது, அடிப்பிடிக்காது, ஹெவி பாலிஷிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து 1 கிலோ பிரியாணிக்கு வீட்டுக்கு செய்கிற பர்பஸ்க்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ ரேட் பார்த்திங்கன்னா இது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு 300 இருக்குதுன்னா இதனோடய ரேட் வந்து 670 ரூபீஸ் இருக்குது. ஸோ 300 ரூபா வித்தியாசத்தில் வருது ஃப்ரெண்ட்ஸ். பட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலி குட் தான். ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் வேணும், இந்த மாதிரி பாத்திரம் பிடிக்குங்கிற அளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு 270 ரூபாய், 470 ரூபாய், 3 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. பொட்டு வச்ச சைஸில் இருக்குது, நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ரேட் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது 4 2.5 கிலோ. ஸோ 2.5 கிலோ 1/2 1/2 415 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இது அகலமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மீன் சட்டி மாதிரி நல்ல அகலமாக இருக்க மாதிரி இருக்குது. 1 கிலோ 1 கிலோ. ஸோ இது அப்படியே ஆப்டாக 2 கிலோ ஃப்ரெண்ட்ஸ், 375 ரூபாய். இது வெறும் 375 ரூபாய்க்கு 2 கிலோ. ஸோ 2 கிலோ இது 2.5 2.5 இது 3. ஸோ இது வந்து 5 கிலோ. ஸோ 2.5 3 இந்த மாதிரி எல்லா டப்ரா செட்ஸும் உங்களுக்காக நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே மாதிரி பெரிய பெரிய டப்ராஸு நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், 1490 ரூபாய் மட்டும்தான். 7 கிலோ. ஸோ 7 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு டப்ரா செட்டு இண்டோலியத்தில் காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ 1490 ரூபாய். ஸோ நியர்லி 1500 வருது, 7 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ரம்ஜானுக்கு நீங்கள் வந்து ஹை லெவலில் செஞ்சு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சர்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லை கேட்ரிங் பர்பஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 7 கிலோ அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பேக் சர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அடுக்கு உள்ளடுக்கு பாத்திரங்கள் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அப் டு தட் 30 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இண்டோலியத்திலே இருக்குது. 30 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. 7000 ரூபாய் வரும் போல் இருக்குது, 7000 ரூபாய் பக்கம் வரும் உங்களுக்கு. ஸோ 30 கிலோ 7000 அந்த 5720 ரூபாய். அது பார்த்திங்கன்னா 25 கிலோ 5720 ரூபாய். 5720 ரூபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு 25 கிலோ. 30 கிலோ பார்த்திங்கன்னா நியர்லி 7000 வரும். அண்ட் இப்போ நம்ம பார்த்தது 700. ஸோ 7 கிலோ செய்கிற அளவுக்கு இருக்குது, அதனுடைய ரேட் வந்து 1490 தான்.
பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு கரண்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எவர் சில்வரில் நல்ல ஹைட்டாக திக்காக வந்து ஹீட் வந்து தாங்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்ல ஹைட்டாகவும் இருக்குது, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒரு 5 கிலோ 7 கிலோ ஸோ 1 கிலோ அந்த அளவுக்கு கரண்டிகளும் அண்ட் லிட்டும் இருக்குது. சாம்பிள் பீசஸாக ஒரே ஒரு லிட்டும் ஒரே ஒரு கரண்டி மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னும் வேணும்னா கேளுங்கள், வேறு வீடியோஸில் தனியாகவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சந்தோஷ் மெட்டல் கார்பரேஷன் சென்னை பாடியில் பழமை வாய்ந்த கடை ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 1980 இந்த கடை இதே இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 4 ஜென்ரேஷன்ஸாக இங்கே வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கல்யாண சீர்வரிசை ஆகட்டும் இல்லை பல்காக நீங்கள் வந்து ரீட்டெயில் ப்ரைஸ்க்கு வாங்குறதுக்கு நல்ல லோ மார்ஜின் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய பல்காக வாங்கிட்டு ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்குரிய டிஸ்கவுண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நேரில் விசிட் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஆர்டர் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரியாணின்னு சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெஜ் லவர்ஸாக இருந்தால் ஒரு ஒன் பாட் ரெசிபி பண்ணலாம் இல்லை புளி சாதம் அந்த மாதிரி வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யலாம். ஸோ கேட்ரிங் பர்பஸ் ஆகட்டும் இல்லை வந்து வீட்டில் செய்கிற ரெசிபிஸ்க்கு நல்ல ஒரு சர்விங் பவுல்ஸாக சாரி இந்த குக்கிங் பவுல்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற வகையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் வேறு கண்டென்ட்டோடு மீண்டும் நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.